ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் நம்ம லாஃப்டில் மார்னிங் ரொட்டீன் முடிச்சுட்டு கேஜஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சில பேர்ட்ஸுங்களை பிடிச்சி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதில் கொஞ்சம் டிக்ஸ் இருந்தது, உண்ணி இருந்தது. ஸோ அந்த உண்ணியை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோம், அதுலேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணி பேர்டை வந்து நம்ம கண்டிஷன் பண்ண போகிறோங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த உண்ணி எதனால் வருது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேஜஸ் வந்து க்ளீனாக இல்லாமல் உள்ளது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் குளிக்காமல் இருக்கிறது, ஸோ கேஜ்குள்ளேயே இருக்கிறது, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கும். ஆனால் நம்மளோட லாஃப்டில் கேஜை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை பேர்ட்ஸை வந்து குளிக்க வைக்காமல் இருக்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம லாஃப்ட்டு கொஞ்சம் பேர்ட்ஸ் எடுத்திருந்தோம் புதுசாக வந்துட்டு, அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு டிக்ஸ் வந்துட்டு. இந்த உண்ணி நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நோ டிக்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கோம். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபீஸ் வந்து வரும். நம்மளோட சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா க்ளவுஸும் மாஸ்க்கும் போடுறோம். இது நம்ம போடும்போது கையில் அந்த செல்லோ அந்த உண்ணியை ஏறும்போது நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டான ஃபீல் வரும். ஸோ அதனால் போட்டிருக்கோம். சில நேரம் அந்த பவுடர் வந்து நம்மளோட மூக்களுக்குள்ளே எதுவும் போயிடக்கூடாதுங்கிறக்காக மாஸ்க்கு போட்டிருக்கோம். இந்த உண்ணி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆகும், அண்டு வேகமாகவே ப்ரீட் ஆகிட்டு அதோட கவுண்ட்டை பார்த்திங்கன்னா நிறைய ஆக்கிரும். நம்ம லாஃப்ட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிரும். இதனால் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுங்க பார்த்திங்கன்னா தூங்கி தூங்கி விழுகும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக சுரிஞ்சிட்டு ஒரு கம்ஃபர்டபுளாகவே பேர்டு வந்து இருக்காது. ஆக்டிவ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இந்த உண்ணி இருக்க புறா பார்த்தீங்கன்னா சிக்கில் இருந்தால் ரொம்பவே டல்லாகவே இருக்கும், இன்னும் ரொம்ப ஆக்டிவ் கம்மியாக இருக்கும். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உண்ணி நம்ம வேறு புறாங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த புறாவுக்கு டிசீஸையும் வந்து இந்த புறாவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த உண்ணி இருக்க புறாவை பிடிச்சி ஃபெதர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கை ஃபுல்லாமே அரிச்சிருக்கும், அதில் இருக்க சென்டர் குச்சி மட்டும்தான் இருக்கும். நோடெக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுனா, புறாவை இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரெக்கையை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெக்கையோட உள் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடரை போட்டுட்டு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டாலே போதும், அந்த உண்ணிங்க ஃபுல்லாமே அப்படியே சேர்த்து கீழே விழுந்துடும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கிற ரெக்கையிலையுமே இதே மாதிரி பவுடரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும், அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா உண்ணி வந்து அப்படியே கிளியர் ஆயிரும். மெயினாக பார்த்திங்கன்னா புறாவோட வால் பகுதி பின்பக்கம் தான் பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து இந்த உண்ணிங்க வந்து ரொம்ப அங்கே வந்து இருக்கும். ஸோ அதுங்களை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி விழுகுதுன்னு பாருங்களேன், எப்படி ஓடுதுன்னு பாருங்கள், தெரிச்சு அப்படியே வால் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வால் பின்னாடி பொறுமையாக ஒரு ஒரு ரெக்கையாக பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுங்கள், ஏன்னா அங்கே தான் நிறையா இருக்கும். வால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆக்டிவ்ல இருக்காது, அதனால் அங்கே நிறையா வந்து கொத்து கொத்தாக கலந்து போகிறோம். தெரியுதா உங்களுக்கு உள்ள ஃபேம் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த வந்து டிக்ஸ் வந்து இருக்கும், ஏன்னா வால் நிறையா இருக்கனால நம்ம போட்ட உடனே போகுது பாருங்கள், கையிலெல்லாம் போகுது பாருங்க. அப்படியே மேலேயே வருது பாருங்க. ஒரு வழியாக நம்ம லாஃப்டில் இருக்க எல்லா பேர்ட்ஸுக்குமே வந்து நோட்டிக்ஸ் வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி கீழே ஒரு பவுல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அந்த பவுடர் வந்துட்டு. நோட்டிக்ஸ் போடுற அன்னைக்கு நம்ம வெளியில் இருக்க தண்ணியை பார்த்திங்கன்னா ஒரு தகரமோ ஏதோ வச்சு மூடிடுங்க. ஸோ பேர்ட்ஸ் வந்து அரிக்கிறதுனால போய் குளிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. நோட்டிக்ஸ் வந்து இயர்லி டுவைஸ் வந்து போடுங்க கம்பல்சரி, 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து போடுங்க, 100% வந்து ரிசல்ட் இருக்கும். நம்ம தப்பி தவறி வேறு பேர்ட்ஸை நம்ம எடுத்துகிட்டு நம்ம லாஃப்டில் செட் பண்ணாத வரைக்கும் நம்ம லாஃப்டில் 100% வந்து டிக்ஸ் இருக்காது. ஸோ அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆனால் மட்டும்தான் உண்டு எனக்கான மாதிரி வந்துட்டு. மக்களே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ கவர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் நெக்ஸ்ட் வீடியோ மக்களே, பை பை.